ஒரு லைஃப்பை வந்து ஒரு வாழ்க்கையை படம் எடுக்கிறது, அது அதாவது டாக்குமெண்ட் பண்ணுறதை விட ஒரு எல்லோரும் ரசிக்கிற ஒரு படமாக மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு குழுவுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அதை பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து அது சினிமாவை மாற்ற முடிஞ்சப்போ அது கண்டிப்பாக வெற்றி பெறவும் வைக்க முடியும். ஏன்னா அதுக்கு உதாரணமாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, பெரியரும்புறமாரிலாம் வந்து பெரிய வெற்றியை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வெற்றி பெறும் நம்புகிறேன். அது ரசிகர்கள் அவங்க வெற்றியை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சிவி குமார் சார் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியாகணும். ஏன்னா இந்த படத்தை அவர் எடுத்து வெளியிடலாம்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா தொடர்ந்து அவர்கள் வித்தியாசமான படம் தான் வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தையும் வெளியிட்டதில் எனக்கு ஆச்சரியமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு 4 படம் இருக்குது சாருக்கு. அதாவது டைட்டானிக்னு ஒரு படம், அது வந்து அதுக்கப்புறம் 4G சொல்லி என்னுடைய நண்பருடைய படம், அதுக்கப்புறம் ஜாங்கோ, அதுக்கப்புறம் இன்டர்நெட் நாளை 2 அப்படின்னு 4 வித்தியாசமான படங்கள்லாம் வச்சுருக்காரு. அதனால் கண்டிப்பாக அதுவும் சீக்கிரமாக வெளியிட்டு பெரிய வெற்றியை காணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.